ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணவ் கேமிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றின வீடியோ தான் கைஸ். இல்லை, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ணுக்கு எந்தெந்த எக்யூப்மெண்ட் வந்து போடணும், அதுக்கப்புறம் அதோடய யூசஸ் என்னன்றது தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மூவி M16 எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் கைஸ், எக்யூப்மெண்ட் நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறேன். கேட்டப்பே மாம பியர்ஸர் கர்னேட் பயோமெட்ரிக் ஸ்கோப் 25. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு கைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு எந்த கன் கட்டலாம்? ஃபஸ்ட் பிளாஸ்மா கன் நான் கட்டுறேன் கைஸ். பிளாஸ்மா கன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபயரிங் ரேட், ஐ மீன் அந்த புல்லட் அதிகமாக கொடுக்கும் கைஸ். அண்ட் அது வந்து இப்போ பாருங்க கைஸ், இதுதான் நான் கட்டணும்னு நினச்சேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் கூல்டவுன் டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து 2% தான் குறையுது. ஆனால் இதே நான் வந்து அந்த பூஸ்டரை கழட்டிட்டு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 2% இல்லாமல் 3% குறையுது கைஸ். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கன் பார்த்தீங்கன்னா M60 ஸ்பைரல் சார்ஜர். அடுத்த கன் பார்த்தீங்கன்னா M60, அண்ட் இது வந்து ஸ்பைரல் சார்ஜர். அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு வந்து எக்யூப்மெண்ட் போட்டு நான் கட்டேன். நான் இப்போ எக்யூப்மெண்ட் எடுத்து மாட்ட போகிறோம். மாட்டியாச்சு. இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உட்காந்துட்டு வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு ஒரே ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ்கோப் போட்டுக்கோங்க கைஸ். அண்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த கன் பார்த்தீங்கன்னா AWM. AWM இன்னொரு மாம் உங்களுக்கு கட்டணும். M14 எடுத்துக்கோங்க கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் M14 யூஸ் பண்ணி காட்டிடுறேன் கைஸ். M14 பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். M14 எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கும் பட் M14 கண்டினியூஸ் அஃபேர் பண்ணுவாங்க. டேமேஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி வந்து நம்மளுக்கு உடனே டேமேஜ் எடுக்கலாம். ரேட் அஃபேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் ஆனால் ஒரு கண்டினியூஸ் ஸ்லோவாக உள்ளேட் போகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் AWM பொறுத்த வரைக்கும் AWM நார்மல் பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனியோட பெஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது, ஏன்னா இனியோட பெஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ சப்போஸ் அவங்க அந்த இனியோட ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிறதுக்கப்புறமா நம்ம பார்க்க முடியும் கைஸ். அண்ட் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேமேஜ் நார்மலாக தான் கைஸ் போகும் நீங்கள் வச்சுருக்க ஸ்கின்னை பொறுத்து. அடுத்த கன் பார்த்தீங்கன்னா அது ஓகே 95 98 ஓகே MP5. இப்போ MP5 எலக்ட்ரானிக்ஸோட பவர் என்ன, நார்மலாக சுத்தா அதோட பவர் என்னன்னு சொல்லப்படுறேன் கைஸ். இங்கே பார்த்து உட்காரவே மாட்டேங்குது, சீக்கிரமாக. இப்போ எம்பிசி எலக்ட்ரானிக் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட வந்து கைஸ் விட்டு விட்டு தான் சொல்லணும், பட் நீங்கள் வந்து அக்யூரேசி அண்ட் இந்த புல்லட் பார்த்தீங்கன்னா அக்யூரேசியோட தான் இருக்கும், பட் ரேட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா கார் நீங்கள் ஸ்கோப், இதை நான் வந்து காம்பேக்ட் ஜோனில் போய் கட்டற முடியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஞ்சம் காம்பேக்ட் ஜோனில் தான் கட்ட முடியும் நினைக்கிறேன். விஎஸ்எஸ் அங்கே பார்த்து
ஓ மேலேயே விட்டேன் நினைக்கிறான் கைஸ். எங்கடா கிடைச்சிடுச்சு அங்கே சந்தோன் போய் பார்க்கலாம். யா அண்ட் கான்டினேட் பயோமெட்ரிக்ஸ் கோப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் எங்கே நார்மலாக டேமேஜ் 7-8 கைஸ். நான் எல்லா எக்யூப்மெண்ட்டும் காமிச்சிருந்தாங்க கைஸ் நான் நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோக்கு வாங்க போகலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து ஸ்பின் பண்ண ஒரு விஷயம். என்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த கேக் வழியாக எடுத்தது தான் கைஸ். அண்ட் இந்த ஸ்பின் பண்ணி விட்டுறேன் எவ்வளோ கேவலமாக தெரியுமா எனக்கு கொடுக்குறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்க கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பின் எப்போ பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் நான் அந்த 10,000 டைமண்ட் தொட்டுனே இருந்தேன். அண்ட் இப்போ ஸ்பின் பண்ண போகிறேன் கைஸ், பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கே அதிர்ச்சியாக கூட இருக்கும், கொஞ்சம் மனசை தைரிய பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. வந்துருச்சியா பாருங்க கைஸ், தெளிவாக ஒரு பான் ஃபயர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா